ஏய்யா ஊருக்கே துவச்சு போடுறேன், உங்ககிட்ட காசை கேட்க போறேன், உனக்கு எழுத்து தர மாட்டேண்ணா. வயசான காலத்தில் ஏன் அநியாயம் பண்ற? டேய், நீ மாட்டை அடிக்கிறது போல அடிப்ப. ஏங்கிட்ட இருக்கிறது ஒத்த வேட்டி, அதுவும் கிழிஞ்சு போனால் நான் எங்கடா போவேன்? உங்ககிட்ட ஏதாவது நாலு உருப்படி இருந்தா போடு, வேணும்னா துவச்சி தர்றேன். ஏத்தந்தான், உடம்புல கொஞ்சம் இருக்குடா, தெம்பு இன்னும் இருக்கு. ஆ, இருக்கட்டும் இருக்கட்டும். சொல்றத நீ கேப்பியா? முதல்ல சொல்லுங்க, அப்புறமா முடிவு பண்ணிக்கலாம். உங்க அப்பா அம்மா சொல்ற வரையே நீ கல்யாணம் பண்ணிக்க தானோ? அதுக்கு அந்த கோலத்திலே தலை கோலம் பண்ணிடுங்க, எல்லாத்தையும் விட்டு தொலைச்சிட்டு வாங்க, எங்கேயாவது போய் நிம்மதியா வாழலாம். நாம அடிமைங்க தானோ, வாழவே வழி இல்ல, அப்புறம் எங்க இருந்து நிம்மதியா வாழ்றது? நாடே கொல்ல போகுது, இதுல நாம மட்டும் கதவை சாதிக்க முடியுமா? காதல்ங்கிறது சுயநலம் இல்ல, அது ஒரு விடுதலை உணர்வு. நாம யாருக்கும் அடிமை இல்லைங்கிற கம்பீரம் தான் காதல். நாம வாழற வாழ்க்கை நம்முடையதா இல்லாதப்ப காதல்ங்கிறதுக்கு வேற என்னதான் அர்த்தம் இருக்கு? நான் உன்னை உயிருக்குயிரா காதலிக்கிறேன், ஆனா அதை விட 1000 மடங்கு அதிகமா நாம வாழற இந்த மண்ணை காதலிக்கிறேன். அடிமை தேசத்துல பூக்கிற பூவை நீ பறிச்சு வச்சுக்கிறது கூட எனக்கு பார்க்க பிடிக்கல தானா? நீ பெத்துக்க போற புள்ள இந்த பூமியில சுதந்திரமா வாழணும், அதுதான் நான் உன் மேல வச்சிருக்கிற காதல். இந்த மண் மீட்பு போராட்டத்துல எனக்கு எது வேணாலும் நடக்கும், அதனால உங்க அப்பா அம்மா சொல்ற வரையே கல்யாணம் பண்ணிக்க, நான் வரேன்.
எல்லாருக்கும் வணக்கம். இன்னும் எவ்வளவு காலத்துக்கு நாம அடிமையா இருக்கிறது? எங்க இருந்தோ வந்தவன் நம்மள ஆள்றான். இந்த மண்ணோட பிள்ளைங்க நாம, அவனுக்கு அடிமையா கிடக்குறோம். இத நினைச்சா பசி எடுக்குதா? படுத்தா தூக்கம் வருதா? இந்த மண்ணும் மலையும் நதியும் கடலும் காடும் களனியும் நமக்கு சொந்தமானது. இன்னைக்கு எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு பிச்சைக்காரங்களா நிக்கிறோம். ஏரி குளம் வெட்டி காடு கரை திருத்தி வீடு வாசல் வளர்த்து பெத்த தாய் மாதிரி நம்ம முன்னோர்கள் பாதுகாத்த பூமி இது. இப்படி அடுத்த வகையில சிக்கி அநியாயமா சீரழியுது, மனம் பதபதைக்கல உங்களுக்கு? இத மீட்டெடுக்கணுங்கிற எண்ணம் இன்னுமா வரல? பேய் வந்து ஆட்சி செய்யறத பாத்துக்கிட்டு தான் இருக்க போறமா? அநியாயத்தை கேட்டா அடிக்கிறான், கொல்றான், நம்ம வீட்டு பொம்பளைகளை மானபங்கப்படுத்துறான், கண்டம் துண்டமா வெட்டி அங்கங்க புதைக்கிறான். இத கேட்க இந்த உலகத்துல எவனுக்கும் துப்பு இல்ல. ஏன்னா எல்லாரும் கூட்டுக்களவானிங்க. அடிக்கிற கொள்ளையிலையும் செய்யற கொலையிலையும் எல்லாருக்கும் பங்கு இருக்கு. பூனைய கூட சீண்டு நான் புலியா மாறுமே? புலிக்கொடியந்தன வம்சம் இப்படி புழுவை விட கேவலமா பதுங்கலாமா? பஞ்சம் பொழைக்க வந்த பரதேசியே துரத்தி துரத்தி அடிக்கிறான்னா பாண்டிய சேர சோழ பரம்பரைன்னு சொல்லிக்க கூச்சம் இல்லையா? அஞ்சுவதில்லை. இனி நாம் எவரிடத்தும் கெஞ்சுவதும் இல்லை. சுதந்திரம் என்பது பிச்சை எடுக்கிற எச்சிலை இல்லை, அது நம் ரத்தத்தில் ஊறிய உரிமை. கலைகளோடு சமாதானம் பேசி பயிர் செய்ய முடியாது, பிடுங்கி எறியணும். முட்புதரோடு பேரம் பேசி பயணம் போக முடியாது, வெட்டி எறியணும். நாம விடுதலை அடைஞ்சா பசி இருக்காது, பஞ்சம் இருக்காது, சண்டை இருக்காது, கொள்ளை இருக்காது, சாதி சமயங்கிற பேதம் இருக்காது, வறுமை இருக்காது, வன்முறை இருக்காது, எந்த ரூபத்திலையும் வேற்றுமை இருக்காது. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும், எல்லாருக்கும் எல்லாம் சொந்தமாகும். கொள்ளையடிக்க வந்தவன் குடும்ப தலைவனாகலாமா? குலத்தையே கருவறுத்தவன் குலசாமி ஆகலாமா? நம்மோட துயரம் நம்ம சந்ததிக்கு இருக்க கூடாது. விடுதலை அடைகிற வரைக்கும் நம்ம போராட்ட அலை ஓயவே கூடாது. வெள்ளையனை ஓட ஓட துரத்துவோம், நம்ம சொந்த பூமியில சுதந்திர காற்றை சுவாசிப்போம். போராட தயாரா? போராட தயாரா? உங்க போராட்டத்துக்காக எங்க உசிரையே கொடுப்போம். வந்தே மாதரம். சர்க்காருக்கு எதிராக கூட்டம் கூடி பேசுவதோ, அவர்களுக்கு எதிராக பொதுஜனங்களை தூண்டுவதோ, ஊர்வலம் போவதோ, சர்க்கார் சொத்துக்களை சேதம் செய்வது, சர்க்கார் உத்தியோகஸ்தர்களை தாக்குவது, அவர்களை கொலை செய்வது, அவர்களின் சொத்துக்களுக்கு சேதம் விளைவிப்பதோ, இப்படி எந்த வகையிலையும் கவர்மெண்டாருக்கு எதிராக வேலை செய்யறவங்களை ராஜ துரோகிகள் சொல்லி அவர்களை கண்டது சுட ஜில்லா கலெக்டர் உத்தரவிட்டிருக்காரு சாமியோ.
நாம ரொம்ப நெருக்கடியான காலகட்டத்துல இருக்கோம். ராஜ துரோக சட்டம், ரெகுலேஷன்ங்கிற ஆள் தூக்கி சட்டம், பிரதான துஷ்ட சட்டம், இப்படி ஏகப்பட்ட சட்டங்களை கொண்டு வந்து போராடுறவங்களை கொத்து கொத்தா கொல்றாங்க, அவங்க குடும்பங்களை கூண்டோட அழிக்கிறாங்க, சொத்துக்களை ஜப்தி செய்யறாங்க. நம்ம தேசபக்திய தேச துரோகம்னு சொல்றாங்க. பகத்சிங்கையும் அவர் கூட்டாளிகளையும் தூக்கில போட்டதுக்கு பிறகு நமக்கும் அதே கதிதான் நேரம்னு பல பேர் பின்வாங்கிட்டாங்க. இனம் புரியாத சோர்வு இந்த நாடு முழுக்க பரவி கிடக்கு. ஆனா அதை நாம அப்படியே விட்டுறக்கூடாது. நமத்து போன மனசுக்குள்ள நாம எரிஞ்சாவது தீ மூட்டணும். அஹிம்சா வழியில தான் போராடுவோம்னு காந்திஜி இந்தியா முழுக்க பிரச்சாரம் பண்ணிட்டு வராரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா நமக்கு நேதாஜி வழிதான் சரிப்பட்டு வரும். எதிரி எந்த மொழியில பேசுறானோ அதே மொழியில தான் நாமளும் பேசி ஆகணும். எதிரி எதை கையில வச்சிருக்கானோ, எதிரி நமக்கு எதை பரிசா தரானோ, அதையே நாம நம்மளுக்கு திருப்பி தருவோம். கொள்ளையடிக்கிறதும் குத்தம் புரியறதும் அவங்க, சிறைக்கு போறதும் செத்து மடியறதும் நாம, பாதிக்கப்படுறது நாம, தீர்ப்பு எழுதுறது அவன். நச்சு பாம்பு கிட்ட போய் நல்லது கெட்டது பேசிக்கிட்டு இருக்க முடியாது தோழர்களே. அடிச்சு கொளுத்தி பால் ஊத்தி ஆகணும். அவங்களை நம்ம நாட்டை விட்டு விரட்டி அடிக்கிறது தான் விடுதலைக்கான ஒரே வழி. நமக்கு புறநானூர்னு ஒரு இலக்கியம் இருக்கிறது மட்டும்தான் அவனுக்கு தெரியும். அதுக்கு என்ன அர்த்தம்னு நாம புரிய வைப்போம். எல்லா தலைநகரங்களையும் நாம ஊடுருவோம். ஆர்வமான இளைஞர்களை அணி திரட்டுவோம். பயிற்சி கொடுப்போம். எதிரிக்கு நாள் குறிப்போம். சாக மாட்டேன்டா. சுதந்திரம் கிடைச்சு அதை என் கண்ணால பார்த்துடா. சாவ அது வரைக்கும் எனக்கு சாவு இல்லடா. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். இருங்கப்பா, இருங்க 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 இருங்க. ஐயா வணக்கம். இன்னைக்கு சுதந்திர தினம், நாட்டுக்காக எவ்வளோ தியாகம் பண்ணிருக்கீங்க. நியாயமா இந்த கொடி உங்ககிட்ட தான் இருக்கணும். வேணாம்ப்பா, இந்த கொடியை நீயே வச்சுக்க. இந்த நாட்டில் எங்கப்பா இருக்கு சுதந்திரம்? இந்த நாட்டில் யாருக்கு இருக்கு சுதந்திரம்? தேனாரும் பாலாரும் ஓடுன்னு கனவு கண்டோமே, என்னாச்சு? எல்லாம் மண்ணாச்சு. வறுமை ஒழியும்னு சொன்னமே ஒழிஞ்சுதா? ஜாதி மறையும்னு சொன்னமே மறைஞ்சுதா? நம்ம தரித்திரம் போகும்னு சொன்னமே போச்சா? இல்லைங்கிற சொல்லே இல்லாம போகணும்னு ஆசைப்பட்டமே நடந்ததா? வெள்ள காரணங்களை துரத்தி அடிச்சோம். இப்ப திருமண பக்கமெல்லாம் கொல்ல காரணங்களா நிக்கிறானுங்களே, என்ன செய்ய போறோம்? 100 கோடி பேரோட சொத்து மதிப்பை விட 100 பேரோட சொத்து மதிப்பு அதிகங்கிறாங்களே, அவங்களுக்குள்ள கிடைச்சிருக்கு சுதந்திரம். இதுக்காகவா எங்க வாழ்க்கை அர்ப்பணிச்சு போராடணும்? ஒரே ஒரு வெள்ளக்கார கூட்டத்தை உள்ள விட்டுட்டு 300 வருஷம் அவனை துரத்தி அடிக்க படாத பாடுபட்டமே இப்ப என்னாச்சு? சுதந்திரத்துக்கு பிறகு கடைசி 20 வருஷத்துல 5 லட்சம் விவசாயிகள் தற்கொலை பண்ணிருக்காங்க இந்த நாட்டுல. என்ன கொடுமை இது! நாமெல்லாம் ஒரு தாய் மக்கள்னு சொல்றமே, குடிக்க ஒரு கோவல தண்ணி தரானாயா பக்கத்து மாநிலத்துக்காரன்? ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சு செத்துக்கிட்டா ஏன்னு கேட்க நாதி இருக்கா இந்த நாட்டுல? இந்தி மொழிக்கு இருக்கிற உரிமை தமிழ் மொழிக்கு இருக்கா? இந்தி மொழி பேசுறவனுக்கு இருக்கிற செல்வாக்கு தமிழனுக்கு இருக்கா? அன்னைக்கு லண்டனுக்கு அடிமையா இருந்தோம், இன்னைக்கு டெல்லிக்கு அடிமையா இருக்கிறோம். வேற என்னையா நடந்தது? எங்க மக்கள் சாவறத வேடிக்கை பாத்தீங்க, அழிச்சு முடிச்சீங்க. ஏண்டா மிச்சம் இருக்கிற எங்க உசுரியாவது காப்பாத்த நல்ல தீர்ப்ப கொடுங்கன்னு நாங்க கெஞ்சிரமே, கதறமே, வயிற்று அடிச்சுக்கிட்டு துடிக்கிறமே, உங்களுக்கு எதுவுமே கேட்கலையாடா? 1-2 உலகம் பூரா 25 பேருக்கு மேல உடம்பையே தீயாக்கி
கதறி கதறி கோரிக்கை வச்சேமாடா. அப்படி என்னடா உங்களுக்கு அரக்க மனசு? பேயும் பிசாசும் கூட இறங்குமே, ஏன் உங்க மனசு இறங்கல? மீன் பிடிக்க போன எங்க உறவுகளை 700 பேருக்கு மேல எதிரி சுட்டானே, செத்தவன் உங்க சொந்தம் இல்லையா? நம்ம அரசாங்கம்னா நம்மளை காப்பாத்தணுமா இல்லையா? அந்த சிங்களவன் கொலகாரன் வெள்ளக்காரன் சொல்றான், அதே சிங்களத்தானா என் நண்பன் இந்த டெல்லிக்காரன் சொல்றான். யா நியாயமா? செத்ததும் நீங்க, கொன்னதும் நீங்க, அதுக்கு காரணமும் நீங்க தான் சிங்களவன் சொல்றானே. அவன் குரல் வளையனால கடிச்சு துப்ப முடியலையே. ஏன்? நான் அடிமைங்கிறதுனால தானே. கொலகார பாவிகளும் அவங்களுக்கு உதவி செஞ்ச படுபாவிகளும் கூட்டு சேர்ந்த துரோகிகளும் நல்லவ மாதிரி இப்ப வேஷம் கட்டி ஆடுறாங்களே, அவங்களை நடுத்தரல நிக்க வச்சு செருப்பால அடிக்க முடியலையே. ஏன்? நான் அடிமைங்கிறதுனால தானே. பஞ்சம் மனசுல குழந்தைய நிக்க வச்சு சுட்டிருக்கானே, அவன் குடலை உருவ முடியலையே என்னால. நான் அடிமைங்கிறதுனால தானே. நாங்க என்ன கேட்டோம்? எங்க மக்களுக்கு நிரந்தர தீர்வு, ஒரு பொது வாக்கெடுப்பு, சர்வதேச போர் குற்ற விசாரணை, நிரந்தரமா எங்களுக்கு எங்களுக்கான சுதந்திர தேசம். எல்லாரும் சேர்ந்து எவ்வளவு துரோகம் பண்ணிட்டீங்க? ஒரே ஒரு தேசத்தந்த உண்ணாவிரதம் இருந்தப்ப அந்நிய வெள்ளக்காரன் நடுநடுங்கணும். ஏன் வீட்டு பிள்ளைங்க 1000 பேர் உண்ணாவிரதம் இருந்தாங்களே, கண்டுகிட்டீங்களா? மதிச்சீங்களா? தூக்கி குப்ப தொட்டில போட்டுட்டீங்களடா. இது வரைக்கும் உனக்கு புரியாத மொழியில பேசணும், இதுக்கு பிறகு பகவத் சிங் மொழியில பேசினா என்ன செய்வ? சுபாஷ் சந்திரபோஸ் மொழியில பேசினா என்னடா செய்வ? இப்ப எங்க பிள்ளைங்க நெஞ்சில வீரமா தாங்கி நிக்கிற எங்க மாவீரன் என் தம்பி மொழியில பேசினா என்னடா செய்வ? இனி ஒரு காலமும் எங்களை ஏமாத்த முடியாது. சுதந்திரம் கிடைச்சி 65 ஆச்சு, சூத்த மறைக்கிறதுக்கு மாத்து துணி இல்லையா? சுதந்திர தேசமாடா இது. எனக்கு நம்பிக்கை இருக்கு, கட்டாயம் இந்த பூமி பந்துல சேர சோழ பாண்டியன்னு கோட்டை கட்டி ஆண்ட எங்க இனம் மறுபடியும் ஆளும், எங்களுக்குன்னு ஒரு தனி தேசம் உருவாகும். அதை எவனாலையும் தடுக்க முடியாது. அன்னைக்கு வா, நம்ம சுதந்திர கொடிய கொடு, நெஞ்சில குத்திக்கிறேன், கம்பீரமா நடக்கிறேன். அப்ப கொண்டாடுவோம் நம்ம சுதந்திரத்தை, அப்ப கொண்டாடுவோம்.